ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாக்செயின் மாஸ்டர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எலோன்டெக் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஸோ இந்த காயினை பற்றின முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் டெலகிராம் குரூப் இருக்குது, ஸோ உங்களுக்கான டவுட் இருந்தால் கேட்கலாம் ஓகேங்களா? சரி, இந்த எலோன்டெக் காயினை நம்ம திரும்பவும் எதுக்காக வந்து பேசுகிறோம் அப்படின்னா வந்துட்டு மெயினான ரீசன் வந்துட்டு இந்த காயினு வர நவம்பர் 21st மேலே வந்துட்டு மேஜர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மூவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா? ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த காயின் நீங்கள் பை பண்ணல அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ்க்காச்சும் பை பண்ணி வச்சுங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு $10 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்டில் ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு $10 வந்து ஒர்த்தபுளான ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு லாஸுங்கிறது பெருசாக இருக்கவே இருக்காது ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம்தான் சரிங்களா? சரி ஓகே, இந்த காயினை பற்றி நம்ம எதுக்கு திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னா வந்துட்டு மெயினான விஷயம் வந்துட்டு எலோன்டெக் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து ஒரு டோக்கன் கிடையாது. ஸோ அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்களா? ஸோ இது பேசிக்காக வந்துட்டு ஒரு ஐடியை சேர்ந்த ப்ராஜெக்ட்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா? ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இவங்களுக்காக வந்துட்டு டெக் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 31,000 hectares லேண்டில் வந்துட்டு ஒரு டெக் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரே உருவாக்குறாங்க ஓகேங்களா? ஸோ அதுதான் இவங்களோட ப்ராஜெக்டோட மெயினான கோலு. ஸோ நீங்கள் சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு டெஸ்லாவோடது சிலிக்கான் வேலி அப்படிங்கிறது. ஸோ சிலிக்கான் வேலினா ஒன்றுமே கிடையாது, இந்த கம்ப்யூட்டரோட சிப்ஸ்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, சிலிக்கானில் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு இடம் தான் சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய க்ரோத்னஸ் ஃபுல்லாகவே இந்த டெக் வேலி வந்து கொடுக்கும் ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஒரு பெரிய இருக்கிறதே வந்துட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னால் இந்த எலோன்டெக்கு. ஸோ சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்றைக்கி வேணால் ப்ரைஸ் வந்து ஒரு டம்பில் இருக்கலாம் ஓகேங்களா? பட் ஆனால் இவங்களோட டெலகிராம் குரூப்பில் போய் நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அந்த குரூப்பில் அட்மினும் சரி யாருமே சரி யாருமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஏறலாம், இது ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட்டு, அப்படி இப்படி நிறைய ரிவ்யூஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த எலோன்டெக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்னஸ் நான் பார்த்ததே கிடையாது இந்த ஒரு குரூப்பில் கூட ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்கள், இதுதான் வந்து டெக் வேலிக்கான ஒரு இமேஜ் மாதிரி, டெமோ மாதிரி. ஸோ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு இது ஒரு நேம் எலோன்டெக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க வந்துட்டு எலோன் மஸ்க்கை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு ஸோ எலோன்டெக் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கும் எலோன் மஸ்க்குக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஸோ எனக்கு தோணுது. பட் ஆனால் வந்து அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் ஓகேங்களா? மேபி வந்து டாட்ச் காயினை ப்ரொமோஷன் பண்ண மாதிரி எலோன் மஸ்க் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு காயினை நீங்கள் எப்படி பை பண்ண உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டெமோ இமேஜ் நான் காட்டுறேன். ஸோ டெமோ வீடியோ. ஸோ இது போல் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு காயினை நீங்கள் பை பண்ணணும் ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேன்கேக் ஷாப்பில் போகணும். ஸோ அண்ட் தென் வந்துட்டு அந்த கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எலோன்டெக் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோடய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு மேலே இன்ஃபோலையும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் தாராளமாக எலோன்டெக் ஓகேங்களா? சரி ஓகே, இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி வந்து ப்ரைஸ் பம்ப் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வெறும் பேன்கேக் ஷாப்பில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இவங்க மெயினாக பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு மேஜர் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் ஓகேங்களா. ஸோ டைரோன் எக்ஸ்சேஞ்சஸ் ஆன ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயும் லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த நவம்பர் 21 மேலே வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக டெலகிராமில் பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க நிறைய பேர் இந்த காயின்னா ஒரு நாள் ரீச் பண்ணுறமா ஜனவரியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரிப்ளைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பயங்கரமான ரிப்ளை கொடுப்பாங்க, அட்மினே சொல்லுவார் இந்த ஒரு குரூப் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பம்ப் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் லவ்லி இன்னும் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு $1 கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வந்து அதுக்கேற்ற இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டில் கிடையாது ஓகேங்களா. பட் ஆனால் இந்த எலோன்டெக்கில் ப்ராஜெக்ட்டுங்கிறது பெரிய ஒரு விஷயம் ஓகேங்களா. பயங்கரமான ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட்டு $1 இவங்க டார்கெட் கிடையாது, நிறைய பேர் வந்து $10 கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ரீசனுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அதனால் எலோன்டெக் காயினை வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஸோ ரொம்பவெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு ஹண்ட்ரட் ருபி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு மேபி உங்களுக்கு லேக்ஸில் கூட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் பை பண்ணுறது பண்ணாதெல்லாம். இந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டில் அட்மினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த குரூப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு இது பண்ணுவோம் போகுமா போகாதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கனாலே ஸோ அட்மினை ஒரு மெசேஜ் போடுவார், எங்கள் ப்ராஜெக்டை நம்புனீங்கன்னா பை பண்ணுங்கள் இல்லைனா எக்ஸிட் ஆகிட்டு காயினை செட் பண்ணிட்டு வெளியே போயிருங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு திமறான ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்துட்டு இந்த ஒரு இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ யாருமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, இந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக வந்து ப்ரைஸ் பம்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னாட்டு வேர்ல்டு டாப் 10 எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டிங் ஆக போகுது அப்படிங்கிறது தான். அண்டு தென் பார்த்திங்கன்னா அனௌன்சிங் ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஸ்டேக்கிங் அண்டு மோர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக்ரேட்டில் வந்து ஆடிட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, இன்னொன்று வந்து செர்டெக்ஸ்லேயும் வந்துட்டு ஆடிட் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய மேஜர் அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ யாருமே இந்த காயின் வந்துட்டு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 100 ருபீக்காவது பை மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த காயின் நீங்கள் பை பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மறக்காமல் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எலோன்டெக் பை பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு $1 இல்லைனா $2 பை பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.